ಶಂಕರಾಂಶ ಭೂಮ ಶಂಕರಾರ್ಯಪೀಠ ಸದ್ಗುರುನ್ ಶುದ್ಧ ಸತ್ವ ಭಾಸುರಾನ್ ಸುವರ್ತ್ಮನೀತ ಭೂಸುರಾನ್ ಸರ್ವಭೂತ ಸೌಖ್ಯದಾನ್ ಕ್ಷಮಾಕರಾನ್ ಯತೀಶ್ವರ. வியாக்கிரதம் அத்தியாகிரம் விஷயமாவும் பலனும் பார்க்கணும். ஆனால் அந்த கர்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. பார்த்தீங்கன்னா மானசீக கர்மா, ஆனால் கர்மாவும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன் சம்பந்தம் இல்லை அப்படின்னா, ஆத்மா என்றும் தெரியும் ஆத்மா நாமதான், அது முழுக்கா எங்கேயும் ஒன்றும் வர வேண்டிய இல்லை. ஆனால் என்ன பண்ணி இருக்கு அப்படின்னா, இந்த மாயையானது அனாத்மாவை இந்த ஆத்மாவோட வேறான இந்த மாயானது சரீரம் மனசு புத்தி அந்த புத்தியை எடுக்கக்கூடிய காலம் போகாதீர்கள் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம மேலே சேர்த்து விட்டதுனால அதில் வரக்கூடியதான நல்லது கெட்டத நான் நானும் நினைச்சிட்டு நான் என்னதுன்னு நினைச்சிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இதை வந்து நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு காரணம். கர்மம் என்ன பண்ணும், உலகத்தில் எத்தனை விதமான கர்மம் இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் தன்னெடுத்துக்கணும். திடீர்னு ஒரு ரூட்டு எத்தனை எத்தனை விதமான கர்மா இருக்கு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தன்னெடுத்து எத்தனை கர்மம் சொல்ல எல்லா சாஸ்திரக்காரர்களும் ஒப்புதல் முப்பாத்தியம் ஆத்தியம் மிக ஆகியம் சமஸ்காரம். கர்மாவுடைய பெயர் நாலு விதம் தான். கர்மா வந்து நாலு விதமாக ஒன்றுதான் ஒன்று முப்பாத்தியம் மிக ஆகியம் ஒரு பொருள் இன்னும் தான் மாறுது. இப்போ உற்பத்தியம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை ஒன்று பண்ணணும். விகாரியம் பால கையிலாம் நடக்கணும். ஆத்தியம் போய் அடையிற செஞ்சது அதை போய் அடையாது. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். அந்த கர்மா வந்து உங்களுக்கு ஒரு புது அறிவு வந்து அது உற்பத்தியம். விகாரியம் பால் கையிலாம் நடக்குது. ஆத்தியம் நான் இங்கிருந்து எதுன்னு போறேன் அதை போய் அடைகிறேன். சம்சாரியம் கண்ணாடி அழுதாருல குறைகிறேன். குணாதாரம் தோசைப்பா ஏதோ ஒரு தோசத்தை போகிறதோ இல்லை குணாதாரம் சமைச்சாச்சு சாப்பிடுறோம் அதுக்கு முன்னாடி சுவாமி உள்ள கொண்டு போயிட்டு அவர்கிட்ட காமிச்சு பெட்டு வந்து பிரசாதம்னு பார்க்கணும். காலம் பிரசாதமாகும். இது சைவத்தையும் சம்சாரம் ஒரு குணத்தை ஏற்றுக்கணும். சாதாரணமாக இருக்கக்கூடிய அன்னத்துக்கு இது பகவத் சமூகம் மீது ஒரு குணத்தை ஏற்றுக்கணும். இந்த பரமாயிரம் இது நானும் ஆத்மாட்டம் சொல்லி தெரியாது அப்படின்னு ஏ ஆத்மா நிச்சயம் அது ஒன்று பண்ண முடியாது. ஆத்மா சமதரம் அதை அடையிறது அடையாளம் ஒன்றே இல்லை. ஆத்மா கூட நிச்சயம் அதிகாரியோட நிச்சயமே இருக்குது. அதில் எந்த விகாரத்துக்கும் அந்த இடம் இல்லை. அதில் குணமும் தேராது தோஷமும் தேராது. அதனால சம்சாரமும் இல்லை. ஆனால் பண்ணாவுடைய வேலை நாலு விதம். அந்த நாலு ஆத்மாவை சொல்லி தெரியாது. சந்தேகம் சரியாக
நன்வாழ்க்கு நிச்சயம். சமத்திய கவனத்தின் சமத்திய சாஸ்திரம் இருக்கு, இப்போ ரொம்ப இல்லை. ஆனா இந்த சமத்திய சாஸ்திரம் எல்லாம் எல்லா உபாசனா மார்க்கங்களும் போன்ற எல்லா உபாசனா காரணம் கை காலத்து தான் வந்து பாரிய அடக்கம் காரணம் பார்த்து
நமக்கு கை காலத்து சரீரம் தொகுப்பு இருக்கும், மனசுக்கு தொகுதி இருக்கும். இது யார் இயக்கிறார்? பெரும்பாலும் நம்மதான் இயக்கு. நாளைக்கு வந்து இந்த உங்களால் வர முடியுமா அப்படின்னா இல்லை, ஒரு நாள் நடந்து பார்க்கவில்லை, கை கழிக்க முடியல அப்படின்னு. நம்மளால் முடிய முடியாது ரொம்ப தெரியுமா நடக்கும் பெரும்பாலும். தெரியாத
விஷயங்கள் காட்சி இருக்கிறது. அதை எப்படி எழுதினாங்க தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறார்கள் இல்லையா? கிரந்த காலம் தேர்தல் ஆனால் கட்டுறது வந்து உத்தரவு இல்லை. அச்சாரிய கொண்டாடுறது வந்து உத்தரவு வெறும் கிரந்தத்தை கொண்டாடுறது இப்போ எப்படி எழுதினா அப்படின்னா ஆச்சாரியம் என்ன சொல்ற கர்மலேஷா என்று ஞானம் இருக்கார்.
நான் அதற்குனாக்கா இந்த மீசா வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணேன் அப்படின்னு ஆச்சாரியா இந்த வாக்கியத்தை உதாரணம் பண்றார். வாழ்வோ பிரதானோ உத்தரவேயா பிரதிஷ்டிதாக பிரபுத்தி லட்சணோ தர்மோ நிலத்திற்க நிர்வாகித நித்யாதி. இந்த வாக்கியத்தை பாருங்கள், புருத்ராய மிகாய நிஷ்டிதம் உக்தம் வியாசேன வேதாச்சாரியேன பகவதா. நீங்க என்ன பாருங்க, அவர் முதல் வாக்கியத்தில் சொன்னதே நம்ம எல்லாரும் வச்சுக்கலாம்.